வணக்கம் நேர்களே, ராஜயோகம் வாரராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வாரராசி பலன் பார்த்து ரொம்பவே பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரத்துக்கான வாரராசி பலன் தான் பார்க்க போகிறோம். எந்த தேதியிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரை இருக்க 12 ராசிக்கான வாரராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 12 ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த வாரம் டிசம்பர் அதாவது 19/12/2022 திங்கக்கிழமை ஏகாதசி தேதி இருக்குது, அது நல்லது. 21/12/2022 புதன்கிழமை சிவராத்திரி இருக்குது, பிரதோஷமாக வந்துட்டுருக்குது. இரண்டு சிறப்புகள் இருக்கிறதுனால திரண்ட பிரார்த்தனைகளுக்கு நல்ல நாளாக இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்து 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசையும் இருக்குது, அனுமன் ஜெயந்தி. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு காரியம் தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த காரிய தடை இல்லாமல் காரிய சித்தி காரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு காரிய சித்தி அனுமந்த சாமி வழிபாடு இந்த 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக அற்புதமானதாக ஆழமான ஆன்மீகமானதாக அமையும். இந்த வாரத்தில் இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க. முத ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானங்கள் அதிகரிக்கும், பண வருமானங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஓரளவு விலகும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவது ஒற்றுமை அப்படிங்கிற விட குதூகலமான சூழல் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஓரளவு குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, அதாவது கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு சூழலில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து வாக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த வாக்கு தவறாமல் நடக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடியது. இந்த வாரம் முழுவதும் வருமானத்துக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடியது ஒரு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும். சாதாரண உத்தியோகத்தில் இருந்தால் கூட உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறது, பெரிய பதவி கிடைக்கிறது, பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த வாரம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காலமும் நேரமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டன் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XC. ஸோ மேஷ ராசிக்கு இந்த வாரம் வந்து பண வரவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க, பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல விற்பனை, உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்க்காத கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கோம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண் குழந்தைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கிறது, மன ஆறுதல் கிடைக்கிறது, பண வருமானம் கிடைக்கிறது. உங்களுக்கான வெகுமானம், அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான வெகுமானம் வந்து அதிகமாகிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைச்ச சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையும். பொதுவாகவே தீயணைப்பு துறையில் உள்ளவங்களுக்கு சாதாரண உத்தியோகமாகவே இருந்தால் கூட அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கிறது, ஆதாயம் கிடைக்கிறது, கௌரவம் கிடைக்கிறது, பட்டம் அல்லது பதவி அல்லது பாராட்டு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர். அதிர்ஷ்டன் 1 அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. ஸோ ரிஷப ராசியில் இருக்க வந்து பெண்களுக்கு வந்து இந்த வாரம் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு முனைப்பான முயற்சிகள் முன்னேற்றமான காலங்களாக இந்த வாரம் முழுவதுமே வந்துட்டு இருக்கும். எந்த நாளாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. ஜீவனஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது, உங்களுடைய திறமை உத்தியோகத்தில் உள்ள மற்றவங்க மூலமாக பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் அதிகரிக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் வந்து எளிதாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகரிக்கும். ஏற்கனவே
சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். மறைமுக தொல்லைகள், மறைமுக போட்டிகள் ஓரளவு குறையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மிகப்பெரிய கர்ஜனைகள் கிடைக்கக்கூடியது அல்லது பிரபஞ்சங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத மறுக்க முடியாத திடீர் பிரபல்யங்கள் இந்த வாரத்தில் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வள்ளுவன் சொன்ன நல் அறத்தை நாளும் தொடர்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயன். அதிஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி டி. ஸோ நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து தொல்லைகள் நீங்கி இந்த வாரம் ரொம்பவே அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கடக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியது, முத்தான பலன் கிடைக்கக்கூடியது, நிறைய சொத்துக்கள் சேரக்கூடியது. கடந்த காலங்களில் தொழில் அல்லது வியாபார ரீதியான வகையில் வந்து பித்து பிடிச்ச மாதிரி அணைஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய சுகமான ஒரு சூழல் இந்த வாரம் முழுவதுமே அதிகரிக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்ட முடியும் அல்லது சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு முயற்சிகளும் அதற்கான சாதகமான சந்தர்ப்பங்களும் அதற்கான வருமானங்களும் சாதகமாகவே அமையும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரி வகையில் சுப செய்திகளை சந்திக்க முடியும். சொந்த பந்தங்களில் சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடியது, சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவது, ஒரு சில காரியங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கும். ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நல்ல விஷயமாக மாற்றி காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதற்கான சாதனைக்கான முயற்சிகளும் இந்த வாரத்தில் சாதகமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாளைய காலமும் நல்ல வழி காட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஆதி கேசவ பெருமாள். அதிஷ்டயன் ஏழு, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ. ஸோ நம்ம கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து சொத்து சேரும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில், அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஜாதக ரீதியாகவே குரு பகவானும் சூரிய பகவானும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அரச யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகம் இருக்கு. அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கிறது, அனுகூலம் கிடைக்கிறது. அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்கிறது. ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகார பதவியில் உள்ளவங்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கிறது. உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்புகள் சாதகமாக அமைகிறது. குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறத விட அன்பு அப்படிங்கிறத விட அந்யோன்யமான சூழல் அதிகரிக்கிறது. விருந்து விசேஷங்கள் எல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமையோடு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுவது, விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாவது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த வாரம் முழுவதும் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அலங்கார லட்சுமி. அதிஷ்டயன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர். ஸோ நம்ம சிம்மராசி நேயர்களுக்கு வந்து அரசாங்க தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக, எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய நன்மையை சந்திக்கக்கூடிய வாரமாக, உண்மையான சுகபோகங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அப்படிங்கிறத விட சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம். கடந்த காலங்களில் இந்த மனவேதனை அப்படிங்கிறத விட ரணவேதனை என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியான மருத்துவ தொந்தரவுகளுக்கு பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போய் பெரிய பெரிய மருத்துவரை சந்தித்து கூட நல்லது நடக்கலை, நோய் நிவர்த்தி ஆகலைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு சாதாரண மருத்துவரை சந்திக்கும் பொழுது திடீர்னு, அதாவது கனவு கண்ட மாதிரி, இந்த உடல் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக
சிறப்பாக இந்த வாரம் இருக்க போகுது. அதே சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன் வாங்கிறது, பொருள் வாங்கிறது, பூமி வாங்கிறது, சுபகாரியங்களை நடத்தி காட்டுறது, அல்லது கடந்த கால சுபகாரியங்களுக்கான கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, சொந்த ஊரில் வந்து புதிய பூமி வாங்கிறது அல்லது இடம் வாங்கிறது, அல்லது பூர்வீக சொத்தில் பெரிய பெரிய கட்டடம் கட்டுவது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவனி தேஸ்வரர். அதிஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SG. ஸோ நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு வந்து உடல் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து இந்த வாரம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம துலாராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே ஞானகாரகன் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தளவுக்கு, தொழிலை பொறுத்தளவுக்கு, வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு, சமூகத்தை பொறுத்தளவுக்கு, நட்பு வட்டத்தில், உறவுகள் வட்டத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சங்கடங்களை முன்னாடியே தெரிஞ்சிக்கக்கூடிய கண்ணாடியான வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடக்கிறது, சமசோசிதமாக நடந்துக்கிறது, சாதுரியமாக நடந்துக்கக்கூடிய பக்குவங்கள் இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். சுக்கர பகவான், அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நீண்ட நாள், அதாவது கடந்த கால நிகழ்கால அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் அந்த செலவுகளுக்கு மேலே வரவுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆறாம் இடத்துல தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எந்த வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் ஓரளவு குறையக்கூடியது. அல்லது ஒரு சில பேர் சுய ஜாதகம் சாதகமாக இருந்துருவீங்களே, அந்த கஷ்ட காலங்களை அதிர்ஷ்ட காலமாக மாற்றி காட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வாரம் முழுவதும் நடந்தேறும். சுகஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் புதிய தெம்பு அல்லது புதிய ஒரு சந்தோஷம், இனம் புரியாத மனோ தைரியம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. ஸோ நம்ம துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 7 இடத்துல, அதுவும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதே செவ்வாய் பகவான் மங்களகாரகராக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட குரு பகவானுடைய அனுகிரகம் 5 இடத்துல இருக்கிறதுனால மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய காதல் உண்மையான காதலா நன்மையான காதலா என்ற விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மென்மையான பக்குவம் அதிகரிக்கும். அதில் உண்மையான காதலாக இருந்ததுன்னா பெத்தவங்க கிட்ட சம்பந்தம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழலும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். ஒரு சில பேர் காதல் திருமணமாகவே இருந்தால் கூட பெத்தவங்க பார்த்து பண்ணக்கூடிய, அதாவது பெரியவங்க பார்த்து நிச்சயிக்கக்கூடிய திருமணமாக மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு பெத்தவங்களுடைய சம்மதம் சந்தோஷமாகவே கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஒருதலை காதலாக உள்ள ஒரு சில பேருக்கு கூட உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா ஒருதலை காதல் பலிதமாகக்கூடிய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து திடீர் மாற்றம் ஏற்படுவது, அல்லது புதிய உத்தியோகம் கிடைக்கிறது, அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வாரத்தில் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவோடு வைப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UT. ஸோ நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையிலையும் தொழிலையும் இந்த வாரம் ரொம்பவே அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து, அதாவது தடை இல்லாத சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய வாரமாகத்தான் வாரம் முழுவதுமே அமையப்போகுது. ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும்.
பெத்தவங்களோ மற்றவங்களோ ஆலோசனை சொல்லாமலேயே மாணவர்களுக்கு தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடை தெரிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இன்னும் ஒரு சில பேர் கல்வி அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி விளையாட்டுக்காகவே விளையாட்டுத்தனமாக வெளிநாடு செல்லக்கூடிய சகாயமான சந்தோஷமான பயணங்கள் அமையும். பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு அடர்ந்த பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். விவசாயம் சம்பந்தப்பட்ட சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். பொதுவாகவே அதாவது அன்றாட கூலி என்று சொல்லக்கூடிய தினக்கூலியாக வேலை பார்க்குறவங்களுக்கு கூட உங்களுடைய மனசில் சந்தோஷம் கிடைக்கக்கூடியது. நிரந்தரமான அந்த தினக்கூலி உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த வாரம் முழுவதுமே அற்புதம் மிகுந்த இந்த வாரம் உள்ளவரெல்லாம் நல்லவர் அல்ல என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்டன் 4 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே. ஸோ நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து வேலையில் மட்டும் கிடையாது வாழ்க்கையிலையும் வந்து ப்ரொமோஷன் கிடைச்சி ரொம்பவே அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது சனியும் ராகுவும் சேர்ந்தது அப்படின்னா சந்தோஷமான காலம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மைதரும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப இந்த வாரம் அதாவது முதல் 3 நாட்கள் கழித்து அடுத்து வரக்கூடிய 4 நாட்களில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கிறது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடியது அல்லது அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் அமைகிறது. சந்தோஷமான சூழல் சாதனைக்கான ஒரு முயற்சிகளும் இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுந்து இருந்துகிட்டு இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும், சமாதானங்கள் அதிகரிக்கும், சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். உறவு வகையில் உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்கள் அருமையாகவே அமையும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எல்லோர்க்கும் நன்மை தரும் எல் விளக்கு சூட்சுமத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் செல்லாத்தம்மன். அதிர்ஷ்டன் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. ஸோ நம்ம மகர ராசி நேயர்களுக்கு வந்து சொத்துக்கள் இருக்க பிரச்சனை நீங்கி வந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கும்பராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து ஆதாயம் கிடைக்கக்கூடியது, ஓரளவு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ஜென்ம ராசிக்கு 7 இடத்த அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஓரளவு தன லாபங்களை சம்பாதிக்க முடியும். சாதாரணமாக தரகு கமிஷன் சம்மந்தப்பட்டது ஏஜென்சி சம்மந்தப்பட்டது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். முதலீடே போடாத முதலாளி என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மிகப்பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது, திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடியது, அதாவது எதிர்பார்த்த முயற்சி அப்படிங்கிற விட எதிர்பாராத ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும். 9 இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உள்ளூரில் உத்தியோகம் அல்லது தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க வெளியூருக்கு போகிறது அல்லது வெளி மாநிலத்துக்கு போகிறது அல்லது வெளிநாட்டுக்கு வந்து விரிவுபடுத்துவது உங்களுடைய தொழில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நெருப்பின்றி புகையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி. அதிர்ஷ்டன் 3 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. ஸோ நம்ம கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து தன வரவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். மீன ராசியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். ஆலய தரிசனத்தின் மூலமாக அதாவது போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அதில் ஒரு சில பேருக்கு அந்த புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும்.
ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் அல்லது தெய்வ சம்பந்தப்பட்ட சன்னிதானங்களில் தலைமை கர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடியது. ஒரு சில இடங்களில் அன்னதானம் போடக்கூடிய பாக்கியங்கள் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சமூகம், தன்னுடைய நட்பு, தன்னுடைய உறவு அப்படிங்கிற எல்லையை தாண்டி பொது வாழ்க்கையில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கும். சமையல் சார்ந்த கல்வியில் உள்ளவர்களுக்கு, சமையல் சார்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பிரபல்யங்களை சந்திக்கக்கூடியது, அல்லது விமான பயணங்கள் மூலமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அந்த வெளிநாட்டில் கூட உங்களுக்கான ஒரு வெகுமதி கிடைக்கிறது. எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு பலிதமாகக்கூடியது. இந்த மாதிரியான நல்ல விதமான பலன்கள் வாரம் முழுவதும் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. ஸோ நம்ம மீன ராசி நேயர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு வந்து அமோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ 12 ராசிக்கான வாரராசி பலன் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரத்துக்கான வாரராசி பலன் நிகழ்ச்சி பார்த்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களை நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான். மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், வாரப்பலன், ஆன்மீக தகவல், எண்கணித பலன் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.